சார் நீங்கள் லிஃப்டில் ஏறிட்டீங்க, 10 என்ன செஞ்சிட்டீங்க, ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 10 அமைக்கிட்டீங்க, இப்போ உள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஓன்னு அழுதாலும் இல்லை ஆண் சிரித்தாலும் இல்லை போமோன்னு பயந்தாலும் இதை கதறி அழுது துடித்தாலும் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் 10வது மாடியை நோக்கி தான் போயிட்டுருக்குறீங்க. அவ்வளோதான், வேறொரு பிரமாணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நல்லவன் கெட்டவன்லாம் கிடையவே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அந்த நல்ல ஒளிவ மரத்தின் ஜீவனுக்கும் சாரத்திற்கும் பங்காளர்களாய் மாறிவிட்டார்கள். அவ்வளோதான். 4வது மாடியிலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான் சார், குதித்த உடனே கீழே விழும்போது அவனுக்கு என்ன உடையுது, கால் உடையுது. ஆனால் இன்னொருத்தன் ஜபத்தோடு குதிக்கிறான், இவனுக்கும் கால் உடையும். ஏன்னா ஜபத்தோடு குதித்தவனும் ஜபம் இல்லாமல் குதித்தவனும் இருவரும் ஒரு பிரமாணத்திற்குள் இருக்கிறார்கள். அந்த பிரமாணம் என்னென்னா வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, நியூட்டன் 2வது விதி, 3வது விதி, ஏதோ விதி. அந்த விதிகள் கிரியை செய்கிறபடினால ஜபத்தோடு விழுகிறவனுக்கும் கால் உடையுது, ஜபம் இல்லாதனு கால் உடையுது. ஏன்னா இவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஒரு விதிக்கு கீழாக இருக்கிறோம். இப்போ தேவன் சொல்கிறார், நீ குதிரா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, சொல்ல மாட்டார். இல்லை வந்து இப்போ பேதுரு தண்ணியில் நம்ம நடந்தாலும் முங்குவோம், அடுத்து சொல்லுங்கள், ஒரு புறஜாதி நடந்தாலும் முங்குருவான். ஏன்னா அது ஒரு விதி பிரமாணம், எல்லாத்தையும் கிரியை செய்யுது. ஆனால் தேவன் உங்கள்கிட்ட வந்து நீ நடந்து வா அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் ஏன் முங்காமல் போகிறீங்கன்னா நீங்கள் இப்போ வேறொரு பிரமாணத்தில் கனெக்ட் ஆகிட்டீங்க. அதனால தான் அந்த பர்டிகுலராக பர்சனலாக உங்களுக்கு அந்த வேர்டு வந்த பிறகு தான் நீங்கள் அதை செய்யணுன்றது. அந்த வேர்டு உங்களுக்கு பர்சனலாக வந்த உடனே உங்கள் சரீரத்தை வேறு பிரமாணம் ஆக்டிவேட் பண்ணுகிறது, அப்பொழுது ஈஸியாக அது உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஓரா பாலா ஷந்தூரா பாலா தியாங்கா. ஸோ ஆகவே ஒரு பிரமாணத்திலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகணும், இன்னொரு பிரமாணத்தோட கனெக்ட் ஆகணும். இந்த பிரமாணத்தில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா இது உங்கள்கிட்ட ஆக்டிவேட் ஆகும், அந்த பிரமாணம் டீஆக்டிவேட் ஆகிரும். ஸோ பிரமாணங்கள் ஆளுகை செய்யக்கூடியது, அதை மட்டும் இன்றைக்கி படிச்சுக்குவோம். பிரமாணம்னா ஆளுகை செய்யும். இன்றைக்கே நியாயப்பிரமாணம் சாபம் யூதர்கள்ட்ட வேலை செய்கிறது என்றால் அவர்கள் அந்த பிரமாணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உபாயம் 28 இன்றைக்கு அவனுக்கு வேலை செய்யுது. 1 2 சொல்லப்பட்ட ஜபங்கள் மூலமாய் கிடைக்கிற பதில் இன்றைக்கு அவனுக்கு வேலை செய்யுது. கதறி அழுதா இன்றைக்கும் கிடைக்குது. இன்றைக்கும் கொஞ்சம் பேர் போய் ஓனை அழுகிறாயன், அழுதுட்டு 50 வாங்கி பையில் வச்சுட்டு வந்துடுறாயன், என்னடா வந்து அது அவன்கிட்ட வேலை செய்யுது. இன்னொரு குரூப் வந்து நினச்சதுக்கும் வேண்டுவதற்கு அதிகமாக வாங்குகிறாயன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயன், பெற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இவர்கிட்ட வேற பிரமாணம் வேலை செய்யுது. கைத்தட்டுங்களா ஒரு தடவை அவருக்கு. கிருபைக்கில் இருக்கிறவனுக்கும் பிரமாணம் வேலை பார்க்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவனுக்கும் பிரமாணம் வேலை பார்க்குது, புறஜாதியும் இருக்கான் பாருங்கள் அவன்கிட்டையும் ஒரு பிரமாணம் வேலை பார்க்குது. எல்லா இடங்களிலும் பிரமாணங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை இன்றைக்கு மனதில் பதிக்க விரும்புகிறேன், அண்ட சராசரங்களும் பிரபஞ்சம் எல்லாம் பிரமாணத்தின் வல்லமையில் தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை மாற்றுவதற்கு உங்களை அந்த பிரமாணத்தோடு கனெக்ட் பண்ணிட்ட பிறகு, கனெக்ட் பண்ணிட்டார், கனெக்ட் பண்ணி விடுறாரு, கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ, நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய பிரமாணத்தில் இணைக்கப்பட்டுட்டிங்கன்னா அடுத்து 5 கழித்து பார்க்கும்போது இப்போ இருக்கிறத விட இன்னும் 100 ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. அதில் மாற்றமே கிடையாது. உங்களுடைய பாதை நண்பகலுக்கு பிறகு வருகிற சூரியன் அல்ல, நண்பகல் வரைக்கும் வருகிற சூரியனை போல கீழ் நோக்கி எல்லாம் மேல் நோக்கித்தான் போகும். எனக்கு தெரிஞ்சிரு சார், என்னுடைய ஜாதகம் என்னென்னா சூரியன் நண்பகல் வரைக்கும் மேலே போயிட்டே இருக்கும்ல, அப்படி என் வாழ்க்கை மேலே போகும், அவ்வளோதான். அதனால் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் இப்போ எனக்கு கவலையே கிடையாது. 5 கழித்து, அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 5 கழித்து இப்போ இருக்கோட இன்னும் பெரிய ஆளாக இருப்பேன். சார் நீங்கள் லிஃப்டில் ஏறிட்டீங்க, 10வது என்ன செஞ்சிட்டீங்க, ஃப்ளோருக்கு போகிறதுக்கு 10 அமைக்கிட்டீங்க, இப்போ உள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் ஓன்னு அழுதாலும் இல்லை ஆண் சிரித்தாலும் இல்லை போமோன்னு பயந்தாலும் இதை கதறி அழுது துடித்தாலும்
என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் பத்தாவது மாடியை நோக்கி தான் போயிட்டுருக்குறீங்க. அவ்வளோதான், வேறொரு பிரமாணம் என் சரீரத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஔராபாலா சந்துராபாலா தியாங்க, அந்த பிரமாணம் என்னென்னா இயற்கை பிரமாணம். அது என்னென்னா வந்து சந்ததி எது விதைக்கிறோமோ அதுதான் வரும். அது அது தன் தன் ஜாதியின் படி பிறப்பிக்கும். அவரோட ஜாதி பரிசுத்த ஜாதி, ஸோ அவரின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால இப்போ அந்த வித்து, அந்த வார்த்தை, அந்த சீடு உங்களுக்குள்ளே விழுந்தனால உங்களுக்குள்ளே என்ன பிறக்கும்னு நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம். உங்களுக்குள்ளே பிறப்பிக்கப்படுவது ஜீவன் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, இயேசுவின் சாயலாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். அதில் மாற்றம் கிடையாது.